அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் என்றால், நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் 12ஆம் வகுப்புக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போது எப்படி அதை நம்ம டெவலப் பண்ணலாம்? இந்த மார்க்லிஷை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 11, 12ஆம் வகுப்பு இரண்டு இதோடையும் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாம் ரோல் நம்பர் டேட்டா பர்த் போட்டால் வச்சிங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி டவுன்லோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இங்கே நம்முடைய ரெஜிஸ்டர் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டுக்கணும். இங்கே உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் போட்டுக்கோங்க. ரெஜிஸ்டர் நம்பர் போட்டுட்டு உங்களுடைய டேட்டா பர்த்தை வந்து போட்டுக்கோங்க. அதே போல் இந்த மார்க்லிஸ்ட் வந்து எதுக்கு வந்து யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, காலேஜ் சேர்வதற்கு யூஸ் ஆகும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இயரை போட்டுக்கோங்க. இயரை போட்டுட்டு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் மந்த்து உரிய போட்டுக்கிட்டு டேட் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எத்தனை இருக்குது, 23 போட்டுட்டு நம்ம சர்ச் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மார்க் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு, எனக்கு மார்க் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா மார்க் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் மறைச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம +2 வந்து பார்த்திங்கன்னா இவங்க தமிழில் வந்து பார்த்திங்கன்னா 99 மார்க் எடுத்திருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ மார்க் எடுத்திங்கன்னா 524. இதுடைய டவுன்லோட் பண்ணுறுடைய லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன். இப்போது இந்த டவுன்லோட் பண்ண லிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாகவே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாங்க. யாருனால பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நன்றி.